ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன டே? கோழி நீ சொல்லுப்பா. ஆ சார், சார் இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே சார். இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை கோழி, இன்னைக்கு வந்து ரிபப்ளிக் டே. ஓகே சார், ரிபப்ளிக் டே. ஆ ஓகே சார், ஓகே. பயவில்லைங்க, கடைசி வரைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டேயும் ரிபப்ளிக் டேயும் கரெக்டாகவே சொல்ல மாட்டானுங்க போல. ரோஹித், ஹிந்தி இந்தியன் ஃப்ளாக் எப்படி இருக்கும், கொடியோட ஆர்டர் சொல்லுப்பா, என்னென்ன கலர்லாம் இருக்கும் சொல்லு. சார், அது ஆரஞ்சு, ஒயிட்டு, க்ரீன் சார். அது ஆரஞ்சு இல்லை கண்ணு, சாஃப்ரான். ஆர்டரை கரெக்டாக சொல்லிட்ட, ஆனால் தப்பாக குத்திட்டு வந்துட்டே பார்த்தியா. கொடியை பாரு. ஆமாம் சார். டே தம்பி, நாட்டையே தலைநிமிரை செய்ய போகிற வருங்கால தூண்கள், நாட்டையே தலையில குத்தி வச்சிருக்கிய, அந்த கொடியை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக குத்திக்கிறியா? அதுதான் நம்ம நாட்டுக்கு செய்கிற மரியாதை. ஓகேவா? சாரி சார். எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தியா, எத்தனை குடியரசு தின விழாக்க நானும் இந்த மாதிரி கொடியை தலையில குத்திட்டு போயிருப்பேன். அடுத்ததா முன்னாலே கேள்வி கேட்டுட்டு இருந்த மாதிரி இருக்கு. லாஸ்ட் பெஞ்சில் தலைன்னு ஒருத்தர் இருப்பார், எப்பா டோனி எந்திப்பா. ஆ சார், ரிபப்ளிக் டே வந்து எப்போதுல இருந்து கொண்டாடுறோம் அதோட டேட் மட்டும் சொல்லுப்பா. டேட் அண்ட் இயர் சொல்லுப்பா. ஜனவரி 26, 1947 சார். எந்த பதிலையுமே சரியாக சொல்ல மாட்டேங்கிறானுங்களா, இல்லைன்னா நம்மளை கடுப்பத்தில்னு சொல்லியே வேணுக்குனே மாற்றி மாற்றி சொல்கிறாங்களா? புரியவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு பெஞ்சும் அப்படி தான் இருக்குது, லாஸ்ட்டு பெஞ்சும் அப்படி தான் இருக்குது. ஓகே, அதுக்கு தானே நம்மளை வாத்தியாராக போட்டிருக்காங்க, திருத்துவோம். ஏ டோனி, ரிபப்ளிக் டே வந்து ஜனவரி 26, 1947 இல்லைப்பா, August 15, 1950. கான்ஃபிடண்டாக சொன்ன மாதிரி சொன்னோம், கரெக்டாக தான் சொன்னோமா? ஷாரே தப்பாக தானே சொல்கிறாரு.